ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் 10th மேக்ஸ் பயிற்சி 7.1 சங்கசம் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாங்க, ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர், மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் 1/6 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. ஓகேவா? நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, உருளையோட மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதிக்கலாமல் மொத்த புறப்பரப்பு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இரும்பு உருளையோடு என்ன செய்யணும், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆரமும் உயரமும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு கிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது அதன் வலைப்பரப்பு வந்து எப்படி இருக்குமா, மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்காகும் இது மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணு சொல்லி தெரியணுமா அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும், மொத்த புறப்பரப்பு தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் என்ன என்ன யூஸ் பண்ணணும், எந்த ஃபார்முலா அப்படின்னா மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. ஸோ உருளையோட மொத்த பரப்பு என்ன ஃபார்முலா மாதிரிங்கமோ தெரியணும். ஸோ 2πr×h+r. ஓகேவா? இது நமக்கு உருளையோட மொத்த புறப்பரப்பு. ஸோ இதில் வந்து என்ன வேல்யூஸ் தெரிஞ்சு பார்க்கலாம். அது 2π என்ன பண்ணுவீங்க, 2/7 அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், உயரமும் தெரியும். ஸோ எனக்கு இங்கே ஆரோ உயர் ஹச்சும் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த நமக்கு ஆறு வச்சு தான் ஒரு வேலையை தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா நினச்சிங்க, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஒரு கிண்ட் கொடுத்தாங்கல்ல, வலைப்பரப்பு எப்படி இருக்கும், மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யுங்க, ஆரம் அல்லது ஹச்சு இந்த ரெண்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ முதல்ல நினச்சி பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம செல்லை புதுசாக பார்த்துருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி அதை ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். முதல்ல பாருங்கள், உள்ளேயின் வலைப்பரப்பு. அப்போ வலைபரப்பு வந்து மொத்த புறப்பரப்பில் 1/5 பங்கு. ஸோ 1/5 பங்கு எப்படி எழுதணும், 1/5 பங்கு எப்படி எழுதிக்கணும், எதில் மொத்த புறப்பரப்பில். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்யணும், முதல்ல உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ வலைப்பரப்பு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πr×h. ஓகேவா? அதாவது பாருங்கள், உருளையின் எப்படி இருக்கும், இதை அந்த உருளையில் என்ன பண்ணும், வலைப்பரப்பு என்ன நிறுத்தணும், கீழே உள்ள வட்டம் இருக்குதுன்னு. ஸோ வட்டம் என்ன என்ன வட்டம் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2πr. ஸோ வட்டம் சுற்றளவு ஃபார்முலாவையும் உயரம் வந்து ஹச்சு, ஹச்சு என்ன செய்யணும், மல்டி பண்ணோம் அப்படின்னா அது வலைப்பரப்பு தான் நம்ம கிடச்சிடும். ஓகேவா? நம்ம செல்ல ஃபார்முலாஸ் பற்றி வீடியோஸ் நான் ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா ஃபார்முலாஸுமே ஈஸியாகவே ஞாபகம் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணும், 5/6 மொத்த புறப்பரப்பு. ஸோ என்ன செய்யணும், உருளையோட மொத்த புறப்பு ஃபார்முலா எழுதிக்கணும், அதாவது 2πr×h+r. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, 2πr×h வலைப்பரப்பு, அது கூட நீங்கள் ஒரு ஆறு மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மொத்த புறப்பரப்பு கிடச்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நமக்கு பார்க்கலாமா? சரி பாருங்கள், இதெல்லாம் கேன்சலாகும் அப்படின்னா அந்த 2πr×h வந்து வேலையை வந்து இங்கே கீழே வரும்போது நமக்கு இந்த 2 கேன்சல் ஆகும், அதே மாதிரி பை கேன்சல் ஆயிரும், 6 கேன்சல் ஆயிரும். ஓகே? அப்போ மிச்சம் என்ன பாருங்கள், இந்த 6 கொண்டு வரலாமா? இப்போ 6ஹச் இக்குள்ள என்ன இருக்கும், 5×h+r இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ 6ஹச் இக்குவல் டு 5 உள்ளே கொடுத்து பாருங்க, 5ஹச். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பேச இந்த ஹச்சை கொண்டு வரலாமா? அப்போ 6ஹச்-5ஹச் இக்குவல் டு என்ன இருக்கும், 5r. ஓகே, இது கழிக்கலாமல் கழிச்சு என்ன கிடைக்கும், 6ஹச்-5ஹச் கழிச்சோம் அப்படின்னா 1ஹச் இருக்குமா? ஸோ ஹச்சு கூட என்ன இருக்கும், 5r கிடைச்சிடும். வெறுமாட்டு நமக்கு உயரம் வந்து ஒரு கிண்டி கிடச்சிருக்கு, அது ஹச்சு வந்து 5r கிடச்சிருச்சா. இப்போ என்ன செய்யுங்க, இந்த வழியை நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதாவது உங்கள் வேலையை கொடுத்துருந்தாங்களா, இதில் அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கிளம்ப பண்ணி உருளையின் மொத்த பரப்பு ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா, 2πr×h+r என்ன பண்ணும், சதுர அலகுகள். ஓகேவா? இப்போ மொத்த பரப்பு என்ன கொடுத்தாங்க, ஆன்சர் கொடுத்தாங்களா அவங்களே, என்ன சார், 1848 சதுர மீட்டர். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க, 1848 எழுதிக்கணும், ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணும், 2×பைக்கு என்ன அப்ளை பண்ணும், 22/7 போடுவோம் × r. ஸோ 6 கண்டுபிடிக்கணுமா, ஸோ 6×h. ஹச்சுக்கு என்ன அப்ளை பண்ணும், 5r அப்ளை பண்ணுமா, ஸோ 5r+ இங்கே என்ன இருக்குது, 6. அவ்வளோதான். இப்போ மக இப்போ 7 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 1848×7 ஈக்குவல் டு இங்கே பிரிக்கலாமா, என்ன 2×2 என்ன வரும், 44×, இங்கே உள்ளே கூட்டுங்க, 5r+6r கூட்டினு வரும், 6 வந்துடுமா, ஸோ 6×6 இருந்துடும், 6r2. என்னை கூட்டினா என்ன வரும், 6 கிடைக்கும், இது கூட 6 பெருக்கும்போது 6² ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம நினச்சி ரெண்டு வழியில் நம்ம பையாக கொண்டு வர போகிறோம். அப்போ 1848×7/ எனக்கு 44 கீழே வந்துடுமா, ஸோ 44×, இந்த 6 என்ன வரும், கீழே வந்துடும், ஈக்குவல் டு 6² இது மட்டும் இங்கே இருக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாமா? இப்போ வந்துப்போம், 1r 6 எனக்கு 3r 18, 4 போகாத 0 எனக்கும் 8r 48. ஓகேவா? அதுக்கப்புறமா கட் பண்ணலாமா?
ஒரு நாள் நாலு என்ன இருக்கும், 7 4 28 மீதி 2 இருக்குமா, 28 7 4 28 அப்புறம் கட் பண்ணுங்கள், 11 11 7 11 77 வந்துடுமா, அப்போ 7 × 7 மேலே இருக்குமா, ஸோ 7 பக்கத்தில் இடம் வந்துடும், 49 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இப்போ என்ன கிடைக்கும், ஆர் இப்படி இருக்கும்போது ரூட் என்ன ஆகும், ரூட் ஆகுமா, ரெண்டு சைடு பார்க்க போதும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49 கிடச்சிடுமா. இப்போக்கு என்ன அர்த்தம், ரூட் ஆஃப் 7 × 7 எழுதலாமா, இந்த ரெண்டு வெளிக்கு ஒன்று எடுப்போம்னா வர்க்க முடியும் அப்படின்னா, அப்போ ஆர் இப்போ கிடச்சிருப்போம் 7 மீட்டர். ஓகேயா, நீங்கள் அளவு பாருங்கள், நமக்கு அளவு வந்து என்ன பண்ணும், மீட்டர் சென்டிமீட்டர்ஸ்லையும் உங்களுக்கு குழப்பம் வரும் அப்படி தானே. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, புறப்பரப்பு மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படி தான். ஸோ அந்த புறப்பரப்பில் என்ன இருக்குது, சதுர மீட்டர்னு இருக்குது. அப்போ என்ன சொன்னீங்க, அந்த ஆன்சரில் மீட்டர் தான் போடணும். ஓகேவா, பரப்புங்க வரது மட்டும் தான் சதுர மீட்டர் அப்ளை பண்ணணும். சாதாரணமாக ஒரு ஆறு உயரம் இதை மாதிரி இடத்துல இங்கே நம்ம மீட்டர்னா மீட்டர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் மட்டும்தான் போடணும், சதுரம்னு சொல்லி போடக்கூடாது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிட்டு, ஆரம் வந்து 7 மீட்டர்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உயரம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன கிண்ட் இருக்குது, ஹச் ஈக்வல்டு 5 6 இருக்குது. இதில் என்ன செய்யணும், ஆரோட வெளியும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ தெர்ஃபோர் ஹச் ஈக்குவல் டு 5 6 அப்போ ஹச் ஈக்குவல் டு 5 × ஆரம் எவ்வளவு, 7 தானே, அப்போ ஹச் ஈக்குவல் என்ன வந்துடும், 7 × 35 மீட்டர், இதான் நமக்கு உயரம். ஸோ உயரம் ஓகேவா, இப்போ ஆன்சர் முடிச்சிட்டோமா, ஸோ ஆன்சர் எடுத்துக்கலாமா, சரி பண்ணி ஆன்சரில் தீர்வுன்னு போட்டு என்ன பண்ணிக்கணும், ஆரம் ஆர் ஈக்குவல் டு 7 மீட்டர், உயரம் ஹச் ஈக்குவல் டு 35 மீட்டர் சொல்லி எடுத்து ஆன்சர் எழுதுறீங்க. ஓகேவா, ஓகே, சமையல கவனமாக சால்வ் பண்ணி பாருங்கள். இது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.